நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா பிசிசிஐனுடைய வருடாந்திர கூட்டம் வந்து நடந்து வந்து முடிஞ்சிருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புதிய அணிகளுக்கு வந்து ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. ஐபிஎல்ல வந்து இதனால் வரைக்கும் வந்து 8 அணிகள் தான் வந்து ஆடி வந்துட்டுருக்காங்க. ஒரு சில வருஷம் வந்து 10 அணிகள் வந்து ஆடி இருந்தாலுமே கூட பெரும்பாலும் வந்து 8 அணிகள் தான் வந்து பிரதானமான அணிகளாக வந்து இருக்காங்க. இப்போ பிசிசிஐ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு டீமை வந்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து 2021 சீசனில் வந்து அந்த ரெண்டு அணிகளும் வந்து வராதான். 2022 சீசனில் வேணும்னா அந்த ரெண்டு அணியும் வந்து சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் அந்த அணிகள் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் மற்றும் கேரளா, இந்த ரெண்டு மாநிலத்தை வந்து பேஸ் பண்ண அணியாக இருக்கும் அப்படிங்கிற தகவலும் வந்து வெளிவந்திருக்கு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா முதல் தோல்விக்கு வந்து பதிலடி கொடுக்கும் நோக்கத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வீரர்கள் வந்து தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. கேப்டன் விராட் கோலி இல்லாமல் இந்திய அணி வந்து டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து கஷ்டமான ஒரு காரியம் தான். இருந்தாலும் ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்தில் வந்து இந்திய அணி வீரர்கள் வந்து இருக்காங்க. அதில் வந்து இப்போ வந்து மாற்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்து நீடித்த வண்ணம் வந்து இருக்கான். இன்னும் போட்டி தொடங்குவதற்கு வந்து ஒரு நாள் தான் வந்து இருக்கு. அதற்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து வீரர்கள் யாரை வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் கேப்டன் ரஹானே, ரவி சாஸ்திரி மற்றும் இந்திய அணி நிர்வாகம் வந்து குழப்பத்தில் வந்து இருக்காங்களா. அதாவது வந்து விராட் கோலிக்கு மாற்றாக பார்த்தீங்க அப்படின்னா கே எல் ராகுல் வந்து உள்ளே வராரு அப்படிங்கிற தகவல் மட்டும் வந்து இப்போ வந்து உறுதியாக இருக்கு. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் வந்து பிருத்வி ஷாவா, சுப்மன் கில்லா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கான். ஏன்னா வந்து பிருத்வி ஷா, சுப்மன் கில் ரெண்டு பேருமே வந்து தீவிரமான ப்ராக்டிஸில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்களா. ஸோ பிருத்வி ஷாவுக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேப்டன் ரஹானே வந்து ஆலோசனை பண்ணி வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து ஆல்ரவுண்டர்னு பார்க்கும்போது வந்து ஹனுமா விகாரிக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாமா, இல்லை காயத்திலேருந்து மீண்டு வந்திருக்கக்கூடிய ஜடேஜாவுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமும் வந்து இருக்கான். இப்போ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங்கில் வந்து அனுபவம் வாய்ந்த சஹாவுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கலாமா, இல்லை வந்து ரிஷப் பண்ட்டை வந்து அணிக்குள்ளே வந்து கொண்டு வரலாமா. ஸோ இந்த மூணு பேரில் வந்து யாரை வந்து டீமுக்குள்ளே வந்து கொண்டு வரலாம், திரும்ப வாய்ப்பு வந்து பழைய வீரர்களுக்கே கொடுக்கலாமா, இல்லை புது வீரரை கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் வந்து இந்திய அணி நிர்வாகம் வந்து இருக்காங்களா. இன்னும் பிளேயிங் லெவல் வந்து தேர்வு பண்ணாமே வந்து இருக்காங்களா. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மூணு பேரில் வந்து எந்த மூணு பேர் வந்து உள்ளே வந்தாங்க அப்படின்னா இந்திய அணி ஜெயிப்பதற்கு வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.